செக்கப்பு சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய் இதாக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருக்கலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கிழங்கு வடை குச்சி கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு ரெசிப்பியும் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த குச்சி கிழங்குலாம் எப்படி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா என்ன கொஞ்சம் வீடியோ இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் கிழங்கு இருந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிழங்கு குச்சி கிழங்கு வந்து புடுங்கி எடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை இந்த கிழங்குக்கு பார்த்திங்கன்னா வந்து தண்ணியே மந்த்லி வந்து ட்வைஸ் கட்டினா போதும் ரெண்டு டைம் தண்ணி கட்டினா போதும் ஆனால் அளவுக்கு மழை பெஞ்சது அப்படின்னா கிழங்குல உள்ளே வந்து கெட்டு போக ஆரம்பிச்சிடும் நேற்று மழையில் வந்து தண்ணியில் வந்து அப்படியே கிழங்குலாம் ஊறி போயிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே அந்த சேரோடு இருக்குது கிழங்குன்னு சரி இன்றைக்கி கொஞ்சம் ரெசிபீஸ்லாம் செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி நம்ம கிழங்கு எடுக்க வந்தாச்சு இன்றைக்கி சூப்பராக வந்து இதில் வந்து குச்சி கிழங்கு வடை வந்து நம்ம செய்ய போகிறோம் ப்ளஸ் சிப்ஸும் செய்ய போகிறோம் கிழங்கு எடுத்தாச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கிழங்கிலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சில கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா விசில் விட்டு ஒரு ஐம்பது விசில் விட்டோம் அப்படின்னா கூட வேகாது இந்த கிழங்கு வந்து சாப்பிட்ற கிழங்கு தான் சாப்பிட்ற கிழங்கு ஒரு நாலஞ்சு விசில் விட்டாவே நல்லா வெந்து வந்துடும் பாருங்க இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே கிழங்கு நம்ம எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி சூப்பராக வடையும் செஞ்சிடலாம் இன்னைக்கு பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு லைன் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கத்தி வச்சு நமக்கு ஈஸியாக வந்து தோல் வந்துடும் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு தண்ணியில் அதனால் ஈஸியாகவே தோல் வந்துருச்சு சில கிழங்குலாம் ரொம்பவே ஹார்டாக இருக்கும் தோல் எடுக்க நீங்கள் அப்படியே கூட பீல் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கேரட் இருக்குது இல்லையா கேரட் துருகம் இல்லையா அதில் வச்சு நல்லா இதை வந்து க்ரியேட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணியும் போடலாம் பட் இந்த மாதிரி துருகி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம தான் செய்ய போகிறோம் நீங்கள் கிரைண்டர்லேயும் போட்டு செய்யலாம் இன்னுமே இருக்கும் கொஞ்சம் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னா நம்ம மிக்சி ஜார் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் நல்லா துருகி எடுத்துக்கலாம் இதை பாருங்க இந்த மாதிரி நம்ம நார்மலாக கேரட் துருகும் இல்லையா அந்த மாதிரி கிழங்கு வச்சு நல்லா துருகி எடுத்துக்கோங்க அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே நார்மலாக சாப்பிட்ற அரிசி இருக்கும் சாப்பாடு செய்கிற அரிசி இருக்கும் இல்லையா அதை வந்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஃபோர் ஹார்ஸாக நல்லா ஊறிடுச்சு அரிசி கிழங்கும் இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கள் ஒரு கப்பளவுக்கு அரைச்சாச்சு செகண்ட் டைம் வந்து போட்டுட்டேன் அதில் வந்து நான் ரெண்டு துண்டு பட்டை சோம்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகாய் ஒரு நாலு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி வந்து ஒரு நாலு துண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னால் நம்ம கிழங்கோட சேர்த்து இதை அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா விட்டுரும் இல்லை அப்படின்னா நமக்கு தனியாக போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா அரைக்காதுங்கிறதுக்காக நான் கிளம்போடு சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு அரிசி அதோடு சேர்த்து உப்பும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் கல்லுப்பு போடுறதுனால நமக்கு ஈஸியாக வந்து கரைஞ்சி வந்துருங்கிறதுக்காக நான் வந்து அரிசியோடு சேர்த்து அரைச்சிட்டேன் நீங்கள் தனியாகவும் கூட சேர்த்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெண்டு கப் கிழங்கு மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு வந்தது இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டாச்சு ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணியாச்சு ஒரு மூணு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகா போட்டிருக்கோம் நான் டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேண்டனாலும் விட்டுருங்க உப்பும் பார்த்திங்கன்னா நம்ம அரிசியோடு சேர்த்து அரைச்சிட்டோம் மாவு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு கப் அரிசி மாவுக்கு ரெண்டு கப் கிழங்கு மாவு சேர்த்துருக்கோம் இன்றைக்கி இப்போ நல்லா ஆயில் சூடு பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து இரும்பு சட்டியில தான் செய்ய போகிறோம் நல்லா ஆயில் சூடாகட்டும் நீங்கள் வந்து வ அப்படியே எடுத்து எடுத்து இந்த பால் மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நார்மலாக வடை போடுவோம் இல்லையா பருப்பு வடை அந்த மாதிரி நம்ம தட்டியும் போட்டுக்கலாம் பட் இப்படி போடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஏன்னா நம்ம அரிசி மாவு கலந்துருக்கோம் இல்லையா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிழங்கு வடை வந்து ஸ்டார்டிங்கில் போடும்போது ஒன்றோட ஒன்றா ஒட்டும் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தது அப்படின்னா எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்னடா ஒட்டுதுன்னு நினைக்க வேண்டாம் நான் அதுவும் உங்களுக்கு கரெக்டாக போட்டு காமிச்சிடுறேன் எப்படி ஒட்டி வருது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வருதுன்னு காமிச்சிட்றேன் இந்த நல்லா இந்த சட்டி பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக இருக்குது அதனால் போடுறதுக்கே பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி இரும்பில் வந்து பேன் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட நிறையாவும் ஒரே டைமில் போட்டு எடுத்துடலாம் நல்லா பார்க்கும்போதே அழகாக இருக்குது எல்லா சைடுமே ஈவனாக வந்து சூடாகும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டி இருக்குன்னு எல்லா வடையும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பாருங்கள் எல்லாமே அதுவாகவே பிரிஞ்சு வந்துடும் லைட்டாக போட்ட உடனே இல்லாமல் ஒரு நிமிஷம் கழிச்சு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் டைமாக ஆக எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு சூப்பராக நமக்கு கிறிஸ்பியாக வந்து கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுவும் ஃபர்ஸ்ட் நாள் செஞ்சதை நைட் செஞ்சோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையிலலாம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கிழங்கு வடை அது வந்து அரிசி வடை கலந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா உளுந்தும் சேர்ப்பாங்க கடலை பருப்பும் சேர்ப்பாங்க அந்த ரெசிபி நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் அதுவும் ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக தான் இருக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம கிறிஸ்பியாக நமக்கு வந்து கிழங்கு வடை ஆகிடுச்சு குச்சி கிழங்கு வடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேயே வந்து நான் வந்து சிப்ஸ் எப்படி போடுறதுன்னு காமிச்சார இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நம்ம இந்த மாதிரி வந்து கிழங்கு வடையெல்லாம் செய்யும்போது சிப்ஸும் சைடில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்கும் ரெடி ஆகிடும் ரொம்ப நாள் வரைக்கும் இதெல்லாம் சிப்ஸ்லாம் வந்து நமக்கு கெட்டு போகாமையும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து சிப்ஸ் போடுறதுக்குனே வந்து கடையில் வந்து இந்த மாதிரி கேட்டால் கொடுப்பாங்க இந்த மாதிரி நம்ம வந்து கிழங்கு சீவ்வதுங்க அப்படியே சீவி வந்து கிழங்கு வந்து சீவி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து நமக்கு சிப்ஸ்க்கு வந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக அழகாக வந்திருக்கு எடுத்துக்கலாம் இதுலேயே நிறைய ஷேப்ஸும் இருக்குது நமக்கு இந்த மாதிரி லென்த்தியாக போடுற மாதிரி நீளமாக போடுற மாதிரி அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸும் இருக்குது கடையில் நமக்கு கிடைக்குது இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் வந்து தனியாக வந்து நல்லா காய் வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க ட்ரை பண்ணிவிட்டு ஏன்னா அந்த தண்ணி இருக்கும் அது இல்லாமல் ஒட்டாமல் வரும் அந்த மாதிரி போட்டோம்னா இல்லைன்னா நம்ம தனித்தனியாக கம்மியாக போட்டோம் அப்படின்னு நம்ம தனித்தனியாக எடுத்தே போட்டுக்கலாம் சீவன உடனே நம்ம போட்டுடலாம் பாருங்க மாதிரி சூப்பராக வந்து கிழங்கு சிப்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான் நம்ம கடையில் போய் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா வீட்லேயே வந்து கிழங்கு சிப்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிறதையும் நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம் ஜஸ்ட் ஒரு நம்ம ஒரு கிழங்கு வந்து சீவணும் அப்படின்னாவே நமக்கு ஒன் கேஜி வரைக்கும் சிப்ஸ் கிடைக்கும் அதுவே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நமக்கு வந்து ஸ்நாக் வந்து சூப்பராக இருக்கும் வீட்டில் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாம் பாருங்கள் அவ்வளோதான் சிப்ஸும் வந்து ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து சீவணும் அந்த அந்த வந்து கையில் படுறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது எப்பவுமே வந்து நீங்கள் சிப்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி ரவுண்டாக சீவும் போது வந்து கரெக்டாக பார்த்து செஞ்சுக்கோங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் இதுலேயே வந்து சால்ட்டும் கொஞ்சமாக காரத்துக்காக மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இதுவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எதுவும் சேர்க்கல இன்னும் கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா உப்பு மிளகாத்தூள் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பரான கிறிஸ்பியான இன்றைக்கி கிழங்கு வாடியும் கிழங்கு சிப்ஸும் பார்த்தாச்சு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்